போராடி வெற்றி கண்டு மீண்டும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய நாளாக இந்த மே 1 நாள் விளங்கிக் கொண்டிருக்கிறது. தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்தால்தான் அந்த உரிமைகள் உரிமையோடு நம்மிடத்தில் வந்து சேர்ந்துவிட முடியும் என்பதை அறிவிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த மே 1 நாள் விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக அந்த உரிமைகளை ஒரு ஜனநாயக தன்மையோடு பெற்றிட வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து இந்த 1 நாளை மே 1 நாளை நாம் கொண்டாடி வருகிறோம். ஆக இதை கொண்டாடுவதற்கு எல்லா வகைகளிலும் உரிமைப்படுத்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம் உண்டு என்று சொன்னால் அதனுடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் என்பதை நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் சொல்லலாம், நான் தான் இந்த நாட்டினுடைய காவலாளி என்று. ஆனால் பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை நாட்டினுடைய காவலாளி அல்ல, நாட்டினுடைய களவாணியாக அவர் தலைமை கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த நாட்டினுடைய காவலாளியாக, ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய காவலாளியாக தொடர்ந்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உரிமைக்காக தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க என்பதற்காக போராடக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் தொழிலாளர்களாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த 2 ஆட்சிகளில் பல குழந்தைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உரிமைக்கு போராடுகிற போது இந்த ஆட்சிகளை தடையடி பிரயோகத்திற்கு ஆளாகிறார்கள். சிறைகளில் அடைக்கப்படக்கூடிய கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இங்கிருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி போராடி பார்த்து வேறு வழி இல்லாமல் இந்த நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லிக்கு சென்று போராடுகிற அந்த சூழ்நிலை வந்த நேரத்திலே கூட இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ஒரு ஆறுதலுக்கு கூட அவர்களை அழைத்து ஒரு 2 நிமிடம் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்று கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறேன், பரிசீலிக்கிறேன், பார்க்கலாம் என்று கூட சொல்ல முடியாத ஒரு ஸ்டேட்டிஸ்ட் பிரதமராக இன்றைக்கு மோடி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மின் ஊழியர்களாக இருந்தாலும், போக்குவரத்து துறைகளை பணியாற்றக்கூடிய தொழிலாளர் தோழர்களாக இருந்தாலும், அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த ஓய்வூதிய பலன்களை கூட வழங்க முடியாத நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு இருந்து கொண்டிருக்கிறது. ஆக நாட்டில் 45 கோடி தொழிலாளர்கள் உரிமைகள் எல்லாம் மோடியுடைய ஆட்சிகளை ஒரு 4-5 கார்பரேட் கம்பெனிகளுக்கு அடகு வைக்கக்கூடிய நிலைக்கு இந்த ஆட்சி போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆக அதற்கெல்லாம் மாற்றாக அதற்கெல்லாம் ஒரு வழி காணக்கூடிய வகையில் வருகிற 23 நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை, அதேபோல் ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கக்கூடிய 18 சட்டமன்ற தொகுதியுடைய வாக்கு எண்ணிக்கை, ஆக மிச்சம் இருக்கக்கூடிய 4 தொகுதிகள், ஆக அதையும் சேர்த்து 22 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இருக்கிறது. அப்படி நடைபெறுகிற நேரத்தில் நிச்சயமாக உறுதியாக இதற்கெல்லாம் ஒரு விடுவு காலம் கிடைக்கத்தான் போகிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆக அதை எது நோக்கித்தான் நாம் இன்றைக்கு இந்த மே தின விழாவில் அத்தனை பேரும் இந்த எழுச்சியோடு பங்கேற்றிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி அந்த நாளை எதிர்நோக்கி காத்திருப்போம். இந்த நாட்டிற்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் குறிப்பாக தொழிலாளர் தோழர்களுக்கும் ஒரு விடிவு காலம் வருகிற 23 மேல் வரவிருக்கிறது என்பதையும் உறுதியோடு இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி இங்கு திரண்டெடுக்கக்கூடிய தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய மேதின நல் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேர்தல் பொறுப்பாளராக தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மூத்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரு வருகிறேன். மாநிலங்களவை உறுப்பினரும் மகளிரணியினுடைய செயலாளருமான